வாங்க, இன்னைக்கு விஎஸ்கே சமையல்ல இட்லி மாவு இல்லையா, உளுந்து அரிசி ஊற வைக்காம ஒரு இன்ஸ்டண்டா ஒரு இட்லி மாவு செய்ய போறேன். சூப்பரா இருக்கும், இட்லி பஞ்சு போல இருக்கும் அது. வாங்க, இப்ப அதை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாங்க, அதுக்கு ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கிங்க. அதுல இந்த மாதிரி பாருங்க, அரிசி மாவு தான் நான் எடுத்து வச்சிருக்கேன், வறுக்காத அரிசி மாவு தான் இது எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு கப்பு சேர்க்குறேன், இது பெரிய கப்பு, இதில் ஒரு கப்பு சேர்க்குறேன். அதே கப்பில் அரை கப்பு, அரை கப்புக்கு ரவை, இது வறுக்காத ரவை தான் சேர்க்குறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு, இதுக்கு ஒரு கப்பு தயிர். இந்த மாதிரி ரொம்ப புளிப்பு இருக்கக்கூடாது, நார்மலாக உள்ள தயிராக எடுத்துக்கோங்க, புது தயிராக. அதை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. எடுத்த கப்புலேயே நான் ஒரு கப்பு தண்ணி சேர்க்குறேன். இதில் சேர்த்துப்போம், சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. தண்ணி ஒரே டயத்தில் சேர்க்கக்கூடாது, அப்பப்போ பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படும். அது மாதிரி நல்லா கலந்து விடுங்க, நல்லா கலந்து விடுங்க. இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து பாருங்க, இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன், இந்த அளவுக்கு கலந்து விட்டுருக்குங்க. இப்போ இதை என்ன செய்கிறீங்க, நல்லா இந்த கரண்டியாலேயே உங்களால் கலக்க முடிஞ்சால் கலந்துக்குங்க, இல்லைன்னா இந்த மாதிரி விஸ்கு ஒன்று எடுத்துக்குங்க. எடுத்துக்கிட்டு இதை நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கைவிடாமல் கலந்து விடுங்க. அப்போ தான் மாவு இந்த மாதிரி கலக்கும்போது, கைவிடாமல் கலக்கும்போது மாவு நல்லா பொங்கி வரும். நல்லா இதில் சாஃப்டாகவும் ஆகும் மாவு இந்த மாதிரி கலக்கிறதுல. இந்த மாதிரி நல்லா அடித்து 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 பாருங்க, இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் கையாலே நல்ல இந்த மாதிரி விஸ்க வச்சு கலந்து விடுங்க. அப்போ தான் மாவு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா இந்த விஸ்க வச்சு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கலக்கி விடுங்க. அடித்து அடித்து பாருங்கள், இந்த அளவுக்கு நான் கலந்துட்டேன். எப்படி இருக்கு பாருங்கள் மாவு. இப்போ இதை ஒரு 15-20 நிமிஷம் வச்சாலும் பரவாயில்ல. இதை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. ரவாயெல்லாம் ஊறணும், இதில் ஊறி மாவு நல்லா சாஃப்டாக வரும். அதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்ப்போம். இப்போ மூடி போட்டுடுறேன். வாங்க, இப்போ மாவு 20 நிமிஷம் ஆயிடுச்சு, திறந்து பார்ப்போம். நல்லா மாவு எல்லாம் ஊறி எப்படி இருக்கு பாருங்க, நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்க, தெரியுதா உங்களுக்கு எப்படி இருக்கு பாருங்க, நல்லா கெட்டியாகவும் ஆயிடுச்சு பாருங்க, சூப்பராக இருக்கு. இதை நல்லா அப்படி கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் இந்த அளவுக்கு ஒரு பிஞ்சு அளவுக்கு ஆப்பசோடா சேர்த்துக்குங்க. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அதை நல்லா இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இதில் இந்த மாதிரி இட்லி தட்டில் இந்த மாதிரி எண்ணெய் தடவிக்கிட்டேன், இதில் ஊற்றுவோம். அப்படியே எல்லாத்துலேயும் விட்டுருக்கீங்க. அப்படி அப்படியே அப்படியே ஒரு கரண்டி எடுங்க, அப்படியே ஊற்றுங்க. இப்போ இதை மாதிரி நல்லா தண்ணி கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் இட்லி தட்டில் இட்லியை ஊற்றி அதுக்கப்புறம் மூடி ஒரு 10 நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துப்போம். வாங்க, இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு, திறந்து பார்ப்போம். மாதிரி வெந்துடுச்சான்னு குத்தி பார்ப்போம். வெந்துடுச்சு, ஒட்டில் வெந்துடுச்சு பாருங்கள். அந்த இட்லிக்கு ஒரு சட்னி செய்ய போகிறேன். வானலை வச்சுட்டேன், வானல் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குங்க. 2 மீடியம் சைஸு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் அதில் சேர்த்துப்போம். சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா இந்த மாதிரி வதங்கிட்டு இருக்கு பாருங்கள், ரொம்ப வதங்க வேண்டியல, கண்ணாடி பதம் வந்தால் போகிறோம். இதில் ஒரு 5 பூண்டு பழம் சேர்த்துக்குங்க.
சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடுங்க. இதில் உங்கள் காரத்துக்கு தகுந்தது சேர்த்துக்குங்க. நான் மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், மறு உடச்சிட்டு சேர்த்துக்குங்க, அப்போ தான் வெடிக்காது. கொஞ்சமாக புளி சேர்த்துக்குங்க பாருங்க. இந்த அளவுக்கு தான் சேர்த்துக்கணும் புளியோண்டு. கொஞ்சமாக வேர்க்கடல, ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துதுனா, நான் வந்து வறுத்த வேர்க்கடலை தான் சேர்த்துருக்கேன், அதனால் ரொம்ப நேரம் நான் வறுக்கலை. இதில் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணால் மல்லியை சேர்த்துக்குங்க. இதே மாதிரி நீங்கள் வந்து புதினா கூட சேர்த்து அரைக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். மல்லி சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்க வேண்டியல. இதோட கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்குங்க. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டு மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டை ஓட்டி எடுத்துகிட்டு வந்தேன் பாருங்கள். சட்னி இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள். நான் இப்போ அதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுட்டேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் தாளிப்பாக இதை சேர்க்கணும் பாருங்கள். இந்த மாதிரி இட்லி எடுத்து வச்சிட்டான் பாருங்கள். இப்போ இதுக்கு இந்த மாதிரி மல்லி சட்னி தான் நல்லாயிருக்கும், கொத்தமல்லி சட்னி. உளுந்தே இல்லாமல் நம்ம ஊற வைக்காமல் ஒரு இட்லி ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். இதனால் நீங்கள் வந்து சூடாக சாப்பிடும்போது தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஆறிடுச்சுன்னா கொஞ்சம் ரஃப்பாக தான் இருக்கும். அதுதான் இது நம்ம உடனே டக்குன்னு நம்மளால் மாவு அரைக்க முடியல, இட்லி சாப்பிடணும் போல இருக்குது, ஒரு வெளியிலேருந்து போயிட்டு வரோம், மாவு அரைக்கலன்னா ஒரு இன்ஸ்டண்ட்டாக அந்த மாதிரி நீங்கள் ரவா அரிசி மாவு தயிர் மூணு இருந்தால் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது ஆனால் சூடாக சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது. இந்த இட்லி கொஞ்சம் ஆறுனது கொஞ்சம் இதுவாக இருக்குது, ஆனால் இங்கே பாருங்கள் இந்த ஆற வச்சு தான் எடுத்துருக்கேன். இந்த பாருங்கள் எவ்வளோ ஆனால் எப்படி இருக்குது பாருங்கள், அதெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். சாப்பிட்லாம், இது எந்த அளவுக்கு நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. நான் செஞ்சு பார்த்துட்டு ஒரு டைம் செஞ்சு பார்த்துருக்கேன், செஞ்சு பார்த்துட்டு தான் இன்னொரு டைம் நான் செய்கிறேன். செஞ்சு உங்கள்கிட்ட காட்டுவோன்னே இங்கே பாருங்கள், நான் புட்டு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நல்லா மல்லி சட்னி, புதினா சட்னி இதோடலாம் சாப்பிடும்போது செமையாக இருக்கும். இது ஹாட்டு பாத்திரம் சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். விஎஸ்கே சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.